வணக்கங்க. இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாழைப்பூ வாங்கி வாழைப்பூ இருந்துச்சுன்னு எடுத்துருக்கேன். வாங்கிட்டு அதில் இந்த மடலெல்லாம் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மடலெல்லாம் எடுத்துட்டு இந்த பூ தான் நம்ம விற்கும். இந்த பூ தான் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் இந்த மாதிரி பூவெல்லாம் வளம் பறிச்சு பறிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடல் அப்படியே பிச்சிங்கன்னா பார்த்திங்களா ஃபுல்லாக அப்படியே பூ பூத்துருக்கும். இந்த பூவை மட்டும் அப்படியே எடுத்துருக்கோம். இந்த பூவை வர எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதை நான் எப்படி பிக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி பூ எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எடுத்துக்கிட்டனா ஒரு இலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு இது மாதிரி இருக்கும் வெள்ளையா. இதை மட்டும் அப்படியே எடுத்துருங்க. அதே மாதிரி அது உள்ளே அந்த மாதிரி ஒரு காம்பு இருக்கும் அதையும் எடுத்துருங்க. இதை போட்டிங்கன்னா கசக்கும். அதே மாதிரி இந்த பின்பகுதியில் அந்த அதையும் கட் பண்ணிடணும். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் அதையும் கட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணுறது கண்டி தேவைப்படும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அதை போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரம் இருக்குல்ல அதை சேர்த்துக்கங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் ரெண்டு மூணு பல்லு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல ரொம்ப குழம்பு அரைக்காமல் நம்ம வடைகளும் தேய்ப்போம்ல அரைப்போம்ல அதே மாதிரி ஒரு கொரண கொரணாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு கப்புன்னு அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப குழம்பு அரைக்காமல் இந்த மாதிரி கொரண கொரணையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் இந்த முழு இது இருக்குல்ல அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துக்குங்க. இப்படி சேர்த்துக்கிட்டா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது அப்படியே நல்ல ஒரு கிறிஸ்பியாக அப்படியே வாயில் நல்லா கடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காண்டி அது பாத்திரம் எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரத்துட்டு அதில் எல்லாத்தையும் மாற்றிக்கங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி அதை சேர்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு கொத்து கைப்பிடி அளவுக்கு கருவில் கொத்தமல்லி தான் கூட சேர்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் அந்த மாதிரி நிறுத்தி அதையும் சேர்த்துக்குங்க உரப்புக்கு. அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன விரலுக்கு பிடிச்சா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு முக்கால் அளவு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருக்கேன். முக்கியமான மேட்ரு நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா அதே அப்படியே சேர்த்துக்க வேண்டியது. சூப்பருங்க. சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு விடுங்க அப்படியே. இந்த மாதிரி கையால் நல்லா உருட்டிக்குங்க. மாவு எடுத்துகிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா உருட்டி அப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக இல்லாமல் தின்னாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இல்லாமல் அந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி தட்டி எடுத்து ரெடி அப்படின்னே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க.
கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அப்படியே மெதுவாக ஒன்றா போட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மேக்ஸிமம் 3-4 போட்டு அப்படியே வச்சுக்கிறேங்க. அடுப்பை எப்பவுமே ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி கட் சீக்கிரமாக கறி போயிடும். உடனே மெதுவாக தடி கொடுங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி வந்துட்டு அப்படியே எடுத்துடுங்க. சூப்பராக இருக்குங்க, அருமையான ஒரு வாழைப்பூ வடை ரெடிங்க. வேற என்ன செய்யலாம், இல்லை குயிக்காக செஞ்சிடலாம். சூப்பராக இருக்குங்க, நல்ல ஆரோக்கியமான உணவு. இதே மாதிரி எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, லேசாக வந்துடுச்சு. அப்படியே எடுத்துடணுங்க, எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துருங்க. ரொம்ப ஒட்டிங்கன்னா கறி போயிடும். ரொம்ப நல்லா எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க பாருங்கள். சூப்பர். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பருங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அருமையான, நீங்கள் வீட்டிலையே சூப்பராக செய்யலாம். இதை வந்து அப்படியே பாருங்கள் வச்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக அருமையாக உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம விஜயநாதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.